சமீபத்துல தான் வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தத்தோட புகைப்படங்களை பார்த்திருப்போம். அதுல ஒரு பக்கம் வரலட்சுமியோட அம்மாவான சரத்குமாரோட முன்னாள் மனைவி ஒரு பக்கம் நிக்க, இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் அவர்களும் இருந்து ஒன்னா சேர்ந்து இந்த நிச்சயத்தை பண்ணிருப்பாங்க. இந்த நிச்சயத்தை பத்தி மனம் திறந்த சரத்குமார் அவர்கள் தன்னோட முன்னாள் மனைவிய பத்தியும் ராதிகா சரத்குமார் அவங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் தான் நேர்காணல்ல சொல்லிருக்காரு. என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். சரத்குமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர்கள்லாம் வந்து திகழ்ந்தாரு. பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு, ஒரு சில படங்கள்ல குணச்சித்திர வேடத்திலுமே நடிச்சாரு. நடிகரா மட்டும் இல்லாம அரசியல்வாதியாகவும் இப்ப இருக்காரு. இவர் நடிகை ராதிகாவை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க வரலட்சுமி அப்படின்றதும் தெரியும். முதல் மனைவியோட பேரு தான் சாயாதேவி. இப்படி இருக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு பொண்ணுதான், அதாவது நடிகர் சரத்குமாருக்கும் சாயாதேவி தம்பதியினருக்கும் பிறந்தது வரலட்சுமி மட்டும்தானா கிடையாது. இவங்களுக்கு இன்னொரு மகளும் இருக்காங்க, அவங்க பேர் பூஜா. ரெண்டு பெண் குழந்தைகளை பெத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் தன்னோட முதல் மனைவி வேணான்னு அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு இரண்டாவதா ராதிகா சரத்குமார் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு நடிகர் சரத்குமார். இந்த நிலையில வரலட்சுமி அவர்களோட நிச்சயதார்த்தம் ரொம்ப செலிபிரேஷனா நடந்தது குடும்பத்தினர் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்னர் மத்தியில. அதுல ஒரு புகைப்படம் இருக்கும். ஒரு பக்கம் வரலட்சுமியோட அம்மாவான சாயாதேவியும் நிக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சரத்குமார் அவர்களோட இரண்டாவது மனைவியான ராதிகா சரத்குமார் நிப்பாங்க. இத பத்தி பல சர்ச்சைகள் எழுந்தாலும் அந்த சர்ச்சைகளுக்கு பதில் சொல்லிருக்காரு சரத்குமார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராதிகா வந்து என்னோட நண்பர் தான், முதல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அதுக்கப்புறமா வந்துதான் நாங்க வந்து லவ் பண்ணோம், அதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்கிட்டோம். அதனால என்ன பத்தியும் என் குணத்தை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் ராதிகாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க என்னோட முன்னாள் மனைவியையும் சரி, என்னோட ரெண்டு பெண் குழந்தைங்களையும் சரி, என்னையும் சரி அப்படி அரவணைச்சுக்கிட்டாங்க. என்ன அரவணைச்சது மட்டும் இல்லாம என் குழந்தைங்க என் மனைவி எல்லாரையுமே அரவணைச்சு இந்த குடும்பத்தை ஒரு நேர் கோட்ல கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ராதிகா சரத்குமார் தான். ராதிகா சரத்குமார் இல்லனா இந்த குடும்பம் வந்து இந்த அளவுக்கு நேர் வழியில வந்திருக்காது. என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, என்னோட முன்னாள் மனைவிக்கும் இவங்க நிறைய வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த நேர்காணல சொல்லிருப்பாரு. இவர் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல சில சலசலப்பு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, ரெண்டு பேருமே ரெண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாலுமே இவங்க முதல் மனைவி சரி எல்லாரும் சரி ஒத்துமையாதான் இருக்காங்க, இதை பாக்குறதுக்கும் அழகா தான் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தரப்பு சொல்ல, இன்னொரு பக்கமும் நீங்க அவங்களை ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ ராதிகா அவர்களோட கைப்பிடியில தான் இருக்கீங்க, நீங்க அரசியல் வரத்துக்கு காரணம் கூட ராதிகா தான் அப்படின்னு பல தட மேடையிலயும் சொல்லிருக்கீங்க. சோ கண்டிப்பா இவங்கனாலதான் உங்க ஃபேமிலி வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சில தகவல்களை சிலர் பரப்பிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது எதை பத்தியுமே கவலைப்படாம ராதிகா சரத்குமாரா இருக்கட்டும், சரத்குமாரா இருக்கட்டும், வரலட்சுமி சரத்குமாரா இருக்கட்டும், இவங்களோட குடும்பத்தையும் இவங்களோட வாழ்க்கையும் தனிப்பட்ட விதமா சந்தோஷமா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கண்டுக்காம இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.